லாஸ்ட் ஒரு மூணு மாசத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஜாப் ஓபனிங் என்ன அப்படின்னா ஓபனிங் ஃபார் மீம் இன்ஜினியர்ஸ். இது ஆக்சுவலா நம்மளா சிரிக்கிறோம். இந்த வேலை கொடுக்கிறவர் வந்து அந்த மீம் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற வேலைக்கு 40,000 ரூபாய் சம்பளம் ஆஃபர் பண்றாரு. இங்க சுஜித் குமார் ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட HR, அதே மாதிரி TCS, இன்போசிஸ், விப்ரோ, அது இதுன்னு எல்லா கம்பெனியும் இருக்கு. ஸ்டார்டருக்கு யாராவது 40,000 ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு பையன் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சுட்டு வீட்டுல போன்ல வந்து மீம் எல்லாம் கிரியேட் பண்ணி சும்மா நாலு வடிவேல் ஜோக்கு கவுண்டமணி ஜோக்கு வச்சு போட்டுருந்தான் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல பார்த்துட்டு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புது இன்ஜினியர் வேலை உருவாயிருக்கு, மீம் இன்ஜினியர்ஸ். ஸோ இது எனக்கு படி அந்த முதல் வாட்டி இதை பார்க்கும்போது நான் சிரிப்பா இருந்தது. இதே மாதிரி தான் நானும் சிரிச்சேன். பட் ஆனா வந்து நிறைய விஷயம் மாறினதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பெரிய, அதாவது நம்ம திரும்பி ரெண்டாவது வாட்டி போய் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா தெரிஞ்சது. லாஸ்ட் இயர் வந்து சென்னை மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு we started, me and Siddharth and along with other friends, we started something for Chennai Flood. Started na eduvume illa, spontaneous ah impulsive ah road la poi edho pannanum thonuchu. Veetla ukanda tweet podradhukku romba guilty ah irundhathu. So naanga or 20-23,000 youngsters oda work pannom. And as he said, and the youngsters ellarume vandu safety engineering padichavanga kedaiyadhu, naanga adu padichavanga kedaiyadhu, engalukku adha pathi theriyadhu. Naanga road la poi work pannom. Indha ella pasangalukkume irukra intent ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. நம்ம போன ஜென்ரேஷன் இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் என்னோட உங்களோட அந்த பசங்களா ரொம்ப நல்ல பசங்க. பட் ஆனா ரொம்ப டைரக்ஷன்லெஸ்ஸா இருந்தாங்க. சேம் வே சுஜித் குமார் அண்ட் ஐ வி டூ சம்திங் டுகெதர் கால் மாற்றம் ஃபவுண்டேஷன். மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி மதுரையில் ஒரு பூ வைக்கிற பொண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட்டு வேணும். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சு பூ வித்துட்டு இருக்கிறா. அதே மாதிரி அவர் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறா. ஒரு சீட்டு கிடைக்குமான்னு ஒரு காலேஜில் போய் கேட்க போய் 20 சீட்டு கொடுத்தாங்க. இல்லை இது மாதிரி 20 பேர் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், நம்ம சேர்த்து ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 337 பேர் 4 வருஷத்தில் மாற்றம் ஃபவுண்டேஷனில் படிக்கிறாங்க. இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கூட கிடையாது. நாங்கள் அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணல. ஏன்னா எங்களோட வேலை நாங்கள் பார்த்தது வி ஆர் ஜஸ்ட் மெசஞ்சர்ஸ், ஒரு பேசிக் கேட்டலிஸ்ட். சீட்டு படிக்கிறதுக்கு வேணும்னு மார்க்கோட இருக்கிற பசங்களை காலேஜ்ல ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம் படிக்க வைக்கிறோம்னு சொல்ற நல்ல ஓனர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி விடுறது வேண்டிதான் எங்களோட வேலையா இருந்தது. இன் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் இந்தியாவில் வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ்க்கு வந்து பஞ்சம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எக்கச்சக்க இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் வி கீப் ஆன் ப்ரொடியூசிங் எவ்ரி இயர், தேவைக்கு அதிகமாகவே வந்துட்டாங்க. ஆனா நல்ல மனுஷங்களுக்கு பஞ்சம் இருக்குமா அப்படின்னா நிறைய டவுட் இருந்தது. ஆமா இருக்கும் அப்படின்ட்டு. நாம படிக்கும்போது என்னோட அம்மா உங்களோட அம்மா எல்லாம் ஸ்கூல்ல போய் விடும்போது முதல் விஷயம் என்ன சொல்லிருப்பாங்க, என் பையனை நல்லா அடிச்சு வளருங்க, வால் பண்ணுவான், மேல பொக்கு பொக்கு வாயிலே குத்துங்க, மார்க் வரல அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு டீச்சர் பையன் மேல ஸ்கூல்ல கை வைக்க முடியுமா? இல்ல, அடுத்தது உடனே இப்ப தினத்தந்தி டிவியில வந்துடும், அவ்வளவுதான், மைக் எடுத்துருவாங்க, ரங்கராஜ் பாண்டே ஒரு 4 பேரை கூப்பிட்டு பாரு, டிபேட் பண்ணுவாங்க, கோர்ட்ல கேஸ் நடக்கும், ஸ்கூல் முன்னாடி மறியல் நடக்கும். என்ன அப்படின்னா என் குழந்தைய கிள்ளிட்டாங்கன்னு. கிள்ளினது யாருன்னா தமிழ் சாரா இருப்பாரு. என்னோட தமிழ் ஐயா கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி எங்க நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து பிராக்டிகல்ஸ், தமிழ் பிராக்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சாங்க. 5 மார்க் கொடுப்பாங்க. இந்த 5 மார்க்கு ஸ்டேஜில் போயிட்டு ஸ்பீச் கொடுக்கணும். எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, என் டேர்னுக்கு நான் ப்ரிப்பேரே பண்ணல. போனதுக்கப்புறம் இதே மாதிரி மைக் இருந்தது. நம் பள்ளியின் கணினி மையத்தை திறக்க வந்திருக்கும் பில்கேட்ஸ் அவர்களுக்கு தமிழ் தெரியாதால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்ட்டேன். அப்படியே கிழந்து ஸ்டேஜுக்கு வந்தார் தரதரன். இந்த இடத்துல கிள்ளி சார் 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 என்ற அப்படியே எல்லா பொண்ணுக்கு முன்னாடியும் கூட்டு போனார். எங்க அம்மாவை கூட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, ஏன் கிள்ளினதோடு நிறுத்திட்டீங்க நாங்கள் எங்க அம்மா. இது வந்து என்னோட அம்மா பிஃபோர் 15 இயர்ஸ். இன்னைக்கு அதே ஸ்கூல்ல என்னோட தங்கச்சி படிக்கிறாங்க, அவங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என் தங்கச்சி ஒரு மிஸ் திட்டாங்கன்னு எங்க அம்மா முந்தா நேற்று ஸ்கூலை மாத்தணும் அப்படின்றாங்க. எங்க அம்மா சேஞ்ச் இன் 15 இயர்ஸ். இல்ல, இது ஜென்ரலா என் அம்மா மட்டும் இல்ல, அஸ் அ பேரண்ட் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட பசங்களும் ஆகட்டும், என்னோட நெய்பர்ஸ் ஆகட்டும், நம்மள நிறைய பேர் ஆகட்டும், we become more protective parents. அண்ட் பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காலேஜ், டுவர்ட்ஸ் ஸ்கூல், டுவர்ட்ஸ் எஜுகேஷன் எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து நீ கேட்குற எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், என் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டான். பார்த்துக்கோன்றது அவங்க என்ன கோட்பாடுல பார்த்துக்க சொல்றாங்களோ அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ லிமிடேஷன் அஸ் அ டீச்சர் ரொம்பவே மாறிடுச்சு. பசங்க ரோட்ல போய் மெரினா பீச்ல போராடுவாங்க, வாடிவாசலுக்கு போராடுவாங்க, நெடுவாசலுக்கு போராடுவாங்க. ஆனால் எல்லாமே வந்து இம்பல்சிவா ரொம்ப எமோஷனலாக பண்ணும்போது அவங்க கைட் பண்ண எங்க ஆரம்பிக்கணும், அந்த வேலை எங்க ஆரம்பிக்கணும், அந்த ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்கணும்னா ஐ தாட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் த ஒன்லி பிளேஸ் தட் கேன் கைட் பீப்புள்.